ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீட்லேயே இருந்து போர் அடிக்குதுன்ட்டு காளான் மேட்டைக்கு வந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். காளான் பறிச்சாச்சு, ஒரு ரெண்டு காளான் பறிச்சிருக்கிறோம், காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த கிணறு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது கிணறு. உள்ளே தண்ணி இருக்குது, ஸ்டெப்பு வச்சுருக்காங்க, படிக்கட்டு எல்லாமே வச்சுருக்காங்க, பராமரிப்பு இல்லாமல் கிடக்குது. பராமரிப்பு பண்ணால் சூப்பராக ஒரு நீச்சல் குளமாட்டம் அருமையாக குளித்து தண்ணி நல்லா ஃபுல்லாக கிடக்குது, எல்லாமே இருக்குது. ஊரை சுற்றியும் பாருங்கள், காடு தான், செம்மையாக இருக்குது ப்ளேஸு. கிளைமேட்டும் வேறு வேறு லெவலு. நேற்றுலாம் லைட்டாக மழை தூறுச்சு, அதனால் வந்தோம். எனக்கு ஒரு ரெண்டு காலம் கிடச்சிது, அது நான் பொறிக்கல, ரெண்டு பேரும் பொறிச்சிட்டு வந்தாங்க. அப்புறம் கொடுக்குறீங்களான்னு கேட்டேன், ஒரு காலான் 30 ரூபான்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு பொறிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 20 ரூபா சேர்த்தி கொடுத்தேன். நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கினேன் ரெண்டு காலான்னு. ஆனால் அது ஏன் 100 ரூபாய்க்கு? நான் நினைக்கல, நீங்கள் என்னென்ன 100 ரூபா கொடுத்தீங்களா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நிறைய பேர் அப்படி தான் கேட்டாங்க. ஆனால் இது அதிசயமான பொருள் இல்லை, அவங்க காலையிலேருந்து பாவோம் ரொம்ப தூரம் தொலாவி. இங்கே பாருங்கள் கேளானே, இங்கே சிந்துது, இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது, பாருங்கள் பூ மாதிரி அழகா. கொஞ்சம் காய்கறி கொடுத்தோம்னு வைங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவா. அது குழம்பு வச்சோம்னா கறி குழம்புல தோற்று போயிடணுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படியே கிளம்புறேன். இது சின்னதாக உங்களுக்கு ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு எடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.